அப்படியே போனேன், டெல்லியில் போனேன். போய் இறங்கின உடனே இந்தோ சைனா வார் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, நான் பார்க்கவே இல்லை. ஐ திங்க் இஸ் எ காட். இப்படி ஒருத்தர் பண்ணுறத நான் இமிடேட் பண்ணேம்மா ட்ரைனிங் சென்டரில். சரி, நான் யாரை பற்றி இமிடேட் பண்ணுறேனோ அந்த ஆள் பின்னால் இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. கமான் ரன் மேன் இடியட், யுவர் ஆக்டிங். ரெண்டு ரவுண்டு ஓடனே அப்படியே மயக்கம் போட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். யாரோ அப்படி திரும்பி பார்த்தா, டோன்ட் டர்ன், லெட் ஹிம் டை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா மரத்தை இடத்துல இருந்துருங்க, யாரோ தூக்கி கொண்டு போட்டாங்க. உங்களுக்கு வா ஒன்று வச்சுக்கிறேங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு. சரி, இந்த அடி இந்த சிரிப்பு ஆடியன்ஸில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயிற்சி காலங்களில் சில கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு பின்னால் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு சொல்லி சொன்னதுனால பல்ல கடிச்சிட்டு உட்காந்து அதுக்குள்ளே ஒரு வாரம் ஆயிடுச்சு. பாலச்சந்தர் மாதிரி டைரக்டர் உங்களை பார்த்தாருன்னா கொத்திட்டு போயிடுவாங்க, இது தான் அவங்க சொன்னாங்க. சரி, பட் எனக்கு ஒரு பிரச்சனையோட நம்பிக்கை கிடையாது. மதுரையை விட்டு ஒரு மாதிரியாக ஏர்ஃபோர்ஸ் போகலான்னு ட்ரைனிங் போனேன். ஏர்ஃபோர்ஸ்னால் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த ஆஃபீஸர் இருக்கான் ஏர்ஃபோர்ஸில் செலக்ட் பண்ணுற ஆஃபீஸர், அவன் அப்படியே பார்த்தான் அந்த கூட்டத்தை. என்ன தான் நோட் பண்ணான், ஹேய் கமியர் அப்படின்னா. நான் போனேன், யூ நோ இங்கிலீஷ் லிட்டில், இப்போ அதுக்கு மேலே பேச முடியாது பயம். லிட்டில்னு, வாட்ஸ் யுவர் நேம்? கணேசன். கணேசன், சிவாஜி கணேசன் ஆர் ஜெமினி கணேசன்? அவன் ஒரு நார்த் இந்தியன், அவருக்கு கூட சிவாஜி கணேசன் தெரிஞ்சிருக்கு, ஜெமினி கணேசன் தெரிஞ்சிருக்கு. நான் சொன்னேன், ஐ எம் ஆர்டினரி கணேசன். ஓ, இன் மெட்ராஸ் தெர் இஸ் ஒன் ஆர்டினரி கணேசன் ஆல்சோ. அது ஜாலியாக பேசணும். அப்புறம், யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷை? எஸ். யூ டெல் எவரிபடி டு ஸ்டாண்ட் இன் அ லைன் அப்படின்னா, எஸ் சார். அப்பா எல்லாம் லைனில் நில்லுங்க அப்படின்னு. நான் லீடர் ஆகிட்டேன், ஈ மேட் மீ எ லீடர். ஓகே, அது எதனாலும் தெரில, என் முகத்தை பார்த்து பாவமாக இருந்ததுனாலையா என்னமோ தெரில. சரி, நான் லைன்லேருந்து எல்லாம் வரிசையில் இல்லைன்னு பார்ப்பினேன். அப்புறம் அவன்கிட்ட போவேன், சார் ஆல் ஆர் ஸ்டாண்டிங் இன் லைன் அப்படிமே, வெரி குட், யூ ஆல்சோ ஸ்டாண்ட் அப்படிமே போவேன். ஹைட்டு வெயிட் எல்லாம் செக் பண்ணுவாங்க, அதில் பாதி பேர் அவுட்டு, வெயிட்டும் இல்லை ஹைட்டும் இல்லை போ அப்படின்வாங்க. அதில் நான் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ்னு ஒன்று உண்டு. உதாரணத்துக்கு, ஒரு எம்டி வீடு, ஃபர்னிச்சர்லாம் நிறைஞ்ச வீடு, ரெண்டு படம் போட்டிருப்பாங்க. யூ வில் கெட் எக்கோ இன் விச் ஹவுஸ், ஏஆர்பி? ஆப்வியஸ்லி எம்டி ஹவுஸ். எம்டி ஹவுஸ் தான் எக்கோ வரும். அதை நம்ம ஏன்னு எழுதணும். இது மாதிரி நிறைய கொஷின்ஸ், 100 questions கொடுத்துருப்பாங்க, அதுக்கெல்லாம் பதில் எழுதணும். நான் ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட், நான் பாட்டு எழுதிட்டே வந்தேன். எல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க, இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க தெரியுமா, எழுதும்போது இப்படி பார்த்துட்டே வருவாங்க ரெண்டு பக்கம். நான் எழுதுறது இப்படி பக்கத்து நின்னான், நான் ஏதோ தப்பாக எழுதிட்டேன் உங்களுக்கு அப்படின்னு ரைட் ஆன்சர் சொல்லி கொடுத்தான். அது இன்னும் ஓத்தல, உனக்கு என் மேலே ஒரு பிரிய வந்ததுனால ஐ வாஸ் சேவிங் மீ இன் ஆல் பிளேசஸ். தேவதூதன் கூட சொல்லுவேணாம், ஆரோ அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. ரைட் ஆன்சர் சொல்கிறான். அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் போகிறேன், அதில் எனக்கு ஏதாவது இந்த நாய் பூனை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பீஸ் பீஸை வெட்டி போட்டுருவா, மறுபடியும் சேர்க்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் திணறேன். அவன் அதை எடுத்து அங்கே வச்சான், இதை எடுத்து இங்கே வச்சான், வாட் கணேஷ் அப்படின்னு போயிடுவான். அப்புறம் லாஸ்ட்ல ஒரு பையன், அதுல கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆயிடுவான். இன்னைக்கு 10 பேர் போயிருவா, நாளைக்கு 10, இப்படி போய் போய் நாங்கள் ஒரு 35 பேர் தான் செலக்ட் பண்ணோம். இது நான் 4th day ஆக போகுது. 3rd day அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், சார் உங்க பேர் கணேசனா? ஆமா, என்னாச்சு? உங்க பேருக்கு முன்னாடி ஃபெயில்டுன்னு எழுதியிருக்கு சார், நான் பார்த்தேன் அந்த பேப்பர்ல. என்னடா இத்தனை நாள் ஆயிடுச்சு, 3வது நாள் ஷாக் அடிக்குதே, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன். நல்ல மழை, சில இடத்துல சினிமாவில் இந்த மாதிரி காட்சியெல்லாம் வரும், அது நிஜமாகவே நடந்திருக்கு. நல்ல மழை பெய்யுது, நான் ஒரு காக்கி பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, ஒரு சைக்கிள், அந்த மழையில் மரத்தடியில் நின்றுட்டுருக்கேன். அவங்கெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு, அவங்கெல்லாம் மஃப்டியில் நல்லா பர்முடாஸ் போட்டு பனியன் போட்டு, அவங்க தே ஆர் ஹேவிங் த லிக்கர், சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. நான் மழையிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், எப்படி கேட்கலாம், கோவிச்சுப்பாங்களா, என்ன செய்வாங்க. அதை அவன் பார்த்துட்டான், ஏய் சம்படி ஸ்டாண்டிங் தேர், ஏய் ஹூ இஸ் தேர், கம் ஹியர் அப்படின்னா. நான் போனேன், கணேஷ் வாட் ஹேப்பன், அழுதுட்டேன். சம்படி செட் ஐ ஃபெயில்டு. யூ ஃபெயில், ஏய் நாயர் பிரிங் தட் பேப்பர், பார்த்த நோ யூ பாஸ் சி, எஸ் சார். ஹூ இஸ் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டார். ஒய்பி சவான், நோ சே ஸ்ரீ ஒய்பி சவான், எஸ் சார் ஸ்ரீ ஒய்பி சவான். ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா? ஸ்ரீ ஜான் எஃப் கென்னடி.
அப்போ அவர் தான் பிரசிடெண்ட், அப்போ அவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இதுதான் நான் சொன்ன ஆன்சர் அவர் கேட்ட கேள்வி. ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? மை ஃபாதர் இஸ் எ டீச்சர். ஓகே, கம் டுமாரோ ஃபார் இன்டர்வியூ, கோ அப்படின்ட்டார். போன இன்டர்வியூக்கு மறுநாள் முதல் நாள் நான் தான் இன்டர்வியூவில் சிடவுன் உட்கார்ந்தேன். நாலஞ்சு ரூபா உட்காந்துருந்தாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? மை ஃபாதர் இஸ் எ டீச்சர். ஹூ இஸ் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? அவுட் பண்ணிட்டார். நேற்று கேட்ட கேள்வி இப்போ கேட்குறாரு. ஹூ இஸ் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? ஸ்ரீ ஒய் பி ஜவான், வெரி குட். ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா? ஸ்ரீ ஜான் எஃப் கென்னடி, வண்டர்ஃபுல். செலக்டட். ஓகே, யூ ஆர் செலக்டட், யூ கான் கோ டு தாம்பரம். யூ ஆர் ஏர்மேன் ஹியர் ஆஃப்டர், அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, காட் பிளஸ் யூ. ஐ வில் சி யூ சம்வேர் இன் ஏர்ஃபோர்ஸ். நான் அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லை. ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, நான் பார்க்கவே இல்லை. ஐ திங்க் இஸ் எ காட். எல்லாம் பின்னாச்சு ஒரு பேண்ட்டு வாங்கணும். அப்போது என்ன ஆர்டர்னா, பேப்பரில் ரெண்டு பேண்ட்டு, ஒரு பிளாக் ஷூ, ஒரு ஷேவிங் ஷர்ட்டு. அப்போ முடியே வளரலை, இருந்தாலும் இது கொண்டு வரணும்னு அவளுடைய ஆர்டர். ஒரு ஷேவிங் ஷர்ட்டு, டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வான்னு போட்டிருந்தது. அப்போ உள்ள ஃபினான்ஷியல் கண்டிஷனில் அது 500 ரூபா. அது எல்லாமே, ஆமாம், ரெண்டு பேண்ட்டு, ரெண்டு ஒயிட் ஷர்ட்டு, ஒரு பிளாக் ஷூ, ஷேவிங் ஷர்ட்டு, ஒரு சின்ன பெட்டி வேணுமா, இவ்வளவு சேர்த்து 500 ரூபா. அந்த 500 ரூபா எங்கள் சித்தப்பட கிடையாது. அவள் தே ஆர் நாட் ஹேவிங் தட் மணி. அப்புறம் என் பாட்டி இருக்காள், அவள் தான் தன்னுடைய செயினை அடகு வச்சு 1500 ரூபா கொடுத்தா. 500 ரூபா இதுக்கு வச்சுக்கோ, 1000 ரூபா கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் வந்து வழி அனுப்பும்போது அழுதா. தாயில் அப்படியே பட்டாளத்துக்கு அனுப்புகிறேனே, உங்கள் அம்மா இருந்தால் அனுப்புவாளா? பெரிய எமோஷனல் சீன் அது. அப்புறம் தட் வாஸ் த ஜேர்னி. அப்படியே மதுரையிலேருந்து கிளம்பி மெட்ராஸ். மெட்ராஸுக்கு வந்தேன், இங்கே என்ன பாமெல்லாம் ஃபில்லப் பண்ணலாம் பண்ண, நேராக பெங்களூர். பெங்களூர் போய் சேர்ந்தேன், 1 இயர் ட்ரைனிங் முடித்தேன். டெல்லி இந்த மேப்லேயே பாரு, இப்படி தான் போயிருக்கு. ஆமாம், பரமபதத்தில் ஏணி மாதிரி, பாம்பு மாதிரி நான் இது வரைக்கும் போகவே இல்லை. ஏணி மாதிரி, ஏணி மாதிரி தான் லைஃப். அப்படியே போனேன், டெல்லியில் போனேன், ட்ரைனிங் முடித்தேன். போஸ்டிங் போய் இறங்கினவுடனே இந்தோ சைனா வார், பிளாக் அவுட்டு, அது இது புது மாதிரியான அனுபவம். எனக்கு ஹிந்தி ஓரளவு தெரியும், அது என்னை ரொம்ப காப்பாற்றுது. ஹிந்தி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்களே, அதனுடைய பலன் என்னன்னு அங்கே தான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் சகஜமாக பேச முடிஞ்சுது. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் சர்தார்ஜி, மலையாளி, கன்னடக்காரங்க, தெலுங்கு, எல்லாரையும் ஒரு இடத்துல எல்லாரையும் பார்த்தேன். பாரதியாருடைய வரிகள், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வன், என் நினைவு அகற்றாதீர் நான் பாரதியார். அப்படி ஒரு புதல்வனாக என்ன உணர முடிஞ்சது என்னால். பிகாஸ் ஐ ஒன்ட் சே தமிழ் மட்டும் வாழ்க, தமிழன் வாழ்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க, நான் சொன்னேன் இந்தியா வாழ்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி ஒரு இதில் வளர்ந்துட்டேன். குறுகிய வட்டம், இந்தியாவே நம்ம நாடு தானே அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் உருவாக்குனது ஏர்ஃபோர்ஸ் தான். அங்கே போனேன், எல்லாம் ஆனால் ட்ரைனிங் பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் அங்கே அங்கே இருக்க சாப்பாடு சாப்பிட முடியல. அதுவும் நான் பியூர் வெஜிடேரியன், எங்கள் ஃபேமிலியே வெஜிடேரியன் ஃபேமிலி. அங்கே உட்காந்து எலும்பை கடிக்கிறாங்க கட்ட கட்ட, அதை பார்த்த உடனே எனக்கு ஐயோ இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்களோ, ஐயோ என்ன செய்யலாம், ஓடலான்னு பார்த்தா ஓட முடியல. எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதுன, அப்பா இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் சரியில்லை, நான் வந்துடுறேன் அப்படின்னு. எங்கள் அப்பா ஒன்று சித்தப்பாக்கெல்லாம் எழுதி, எங்கள் அப்பாவோட ஒன்று விட்ட தம்பி ஒருத்தர் ஆர்மியில் இருக்கார், அவருக்கு லெட்டர் எழுதி அவனை புத்தி சொல்லுங்கப்பா, ஓடி வந்துட போகிறான். ஒரு 5-6 லெட்டர் வந்தது எனக்கு. அது நல்ல அட்வைஸ், வேலையை விட்டுறாத, வேலை கிடைக்கிறது கஷ்டம், ஏர்ஃபோர்ஸில் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏதோ உனக்கு கிடச்சிருக்கு, கஷ்டம் இருக்கட்டும், ட்ரைனிங் சென்டரில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். எனி ட்ரைனிங் சென்டர் எனிவேர் இருக்கோ, பயிற்சி காலங்களில் சில கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு பின்னால் ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு சொல்லி சொன்னதுனால பல்ல கடிச்சிட்டு உட்காந்து அதுக்குள்ளே 1 வாரம் ஆகிடுச்சு, ஆனால் செட்டில் ஆகிட்டேன். ஆனாலும் இந்த குசும்பு குறையவே இல்லை, குறையவே இல்லை. எங்களுக்கு கமாண்ட் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மார்ச் பஸ் நடந்து லெஃப்ட் ரைட் லெஃப்ட், இந்த கமாண்ட் கொடுக்குறோம் ஒத்த ஒரு மாதிரி, ஒத்த மொத்த கிரி கிரின்னு ஒருத்தர் உண்டு, அவர் கமாண்ட் கொடுத்தா எப்படி கொடுப்பார் அப்படிமா, பயந்துருவாள் அந்த மாதிரி. ஒரு பெங்காலி ஒருத்தன் உண்டு, அவன் பேனர்ஜின்னு, அவன் ஆகே படகி பாயே மோல் அவர் டைப்பு, பாயன் சே தே அப்படிம்பார், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். சில பேர் காலை பார்த்துட்டே லெஃப்ட் ரைட் கொடுப்பான், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், ஏய் பாக் டிக் த கிரவுண்ட் மேன், டிக் த கிரவுண்ட் வித் த ஹீல், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் கமான் அப்படின்னு காலை பார்த்து சொல்லலாம். சில பேர் காலெலாம் பார்க்க மாட்டேன், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட், அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான், நானும் எங்கேயோ பார்த்து நடப்பேன், இப்படிலாம் உண்டு. இப்படி ஒத்த ஒருத்தர் பண்ணுறதை நான் இமிட்டேட் பண்ணேம்மா ட்ரைனிங் சென்டரில். சரி,
நான் யாரை பற்றி இமிட்டேட் பண்ணுறேனோ அந்த ஆள் பின்னால் இருக்கிறத நான் பார்க்கவே. இந்த முன்னாடி உட்காந்து கேட்குறாங்களே அவங்களாவது சொல்லிருக்கலாம், அவன் சொன்னால் சொல்லாதேன்ட்டான். அவன் ஒன்று அவங்க முழிக்கலாம் பேய மொழி, இந்த ஆளுக்கு என்ன ஆக போகுது இன்றைக்கி மாட்டி முழிக்க போகிறானே அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆள் பின்னாடி அவன் தெலுங்கு ராஜன்னான்னு பேர். யூ ஆர் கம் ஹியர் டு லெரன் சம்திங், லெரன் சம்திங், லெரன் டு லெரன், கெட் அவுட் மேன், லெரன். ஆமாம், அந்த ஆள் கெட்ட வார்த்தையெல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க, தட தட வரும், அது பஞ்சமே கிடையாது. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதே அவங்ககிட்ட இருந்தான். ஐ லேர்ன் இங்கிலீஷ் ஒன்லி ஃப்ரம் தம். ஓகே, நல்லா அபிவம் எல்லாம் நோட் பண்ணிட்டான். மறுநாளைக்கு பெரேடு, இந்த பெரேடுங்கிறதுல பெரேடு எடுத்துருவான் பாருங்க. 600 பேர் நிற்கிறாங்க, 600 பேர். அதில் எப்படி கேட்டிங்கன்னா ஸ்குவாடன் பாங்க, 3 ஃப்ளைட்டு, ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டு. அதே மாதிரி மூணு ஃப்ளைட் இருக்கும். இந்த 3 ஃப்ளைட்டு சேர்ந்தது ஒரு ஸ்குவாடன். இதை மாதிரி இன்னொன்று இருந்தால் இன்னொரு ஸ்குவாடன். ஓகே, ஸோ ஒரு ஆளை கூப்பிடுறதுன்னா கணேசன் கமோன்னு சொல்ல மாட்டாங்க, கூப்பிடுறது ரொம்ப ஈஸியாக கூப்பிடுவாங்க, அழகாக இருக்கும். ஏய் செகண்ட் மேன், தேர்ட் ரோ, அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஆஃப் செகண்ட் ஸ்குவாடன் ஃபாலோ அவுட் அப்படிம்பாங்க. கரெக்டாக தெரியும் அந்த 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 நல்ல தேங்காயில் ஒரு அழுகின தேங்காய் எப்படி எடுப்பான் அதை மாதிரி அந்த பரேடு கிரவுண்டில் கூப்பிடுவான் பாருங்க. அப்படியே நான் வருவேன் அப்படியில், கமான் ஆக்டர், அப்போவே எல்லோரும் முன்னாடியும் ஆக்டர் ரைஃபிள் அப், துப்பாக்கி தூக்கிடணும், டபுள் அரவுண்ட் பரேடு அப்படிமா. ஐயோ, ஒரு தடவை போகும்போது சிரிக்கலாம், ரெண்டாம் தடவை போகும்போது கை வலிக்கும், வேர்த்து கொட்டும், மூச்சு முட்டும், அழுக வரும். கமான் ரன் மேன், இடியட், யுவர் ஆக்டிங் அப்படிங்கிறான். பார்த்துட்டா உங்களுக்கு நேற்றுக்கு 2 ரவுண்டு ஒன்று அப்படியே மயக்கம் போட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டேன். யாரோ அப்படி திரும்பி பார்த்தா, டோன்ட் டேர்ன், லெட் ஹிம் டை, டோன்ட் கோ தேர். யார் கீழே விழுந்தால் ஒரு தம்பி பிடிக்கூடாது, அதெல்லாம் சட்டம் அங்கே. ஈவன் வாரிலே ஒருத்த இறந்தால் கூட யூ ஷுட் நாட் ஒரி, நீ மேற்கொண்டு அவனை தாண்டி போயிட்டே இருக்கணும். அப்படியே யாருமே என்கிட்ட வரல, எனக்காக வேர்த்து விட்டு படுத்துட்டேன், என்ன நடந்ததுன்னு தெரில. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா மரத்தடியில் இருந்திருக்கேன், யாரோ தூக்கி கொண்டு போட்டாங்க உங்களுக்கு. அப்புறம் எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் உண்டு, மகாராஷ்டன் கனோல்கர், ரொம்ப ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். எஸ் கணேஷ், யூ இமிட்டேட் ஹியரிங், எஸ் சார், டோன்ட் டூ இட் ஹியர் அவுட், ஓகே, தேங்க்யூ சார், கெட் அப், கம், ஒன்று டீ வாங்கி கொடுத்து. அப்படி ஒரு ஆள் இருக்கா, ரெண்டு டைப் இருக்கு உலகத்தில் எப்போவுமே, ரெண்டு காயின், காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் என் ட்ரைனிங் சென்டர் அனுபவம். அப்போ ஆக்டிங் அங்கேயே ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், அதுக்கப்புறம் டெல்லிக்கு போனேன், ஜாலியாக ஏர்ஃபோர்ஸ் மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், யாரை பார்த்தாலும் இமிட்டேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வந்து உங்கள் ஆர்மி கேம்பில் வந்து அங்கே போடுற ட்ராமாவில் தான் ஃபஸ்ட்டு நடிச்சீங்க? ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஓகே, அப்போ என்ன வார்னால் 68 ஐ திங்க், இந்தியோ பாகிஸ்தான் வார், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார். அந்த வாரில் அடிபட்ட ஜவான்ஸ், வூண்டட் ஜவான்ஸ் நான் பார்க்கவே கண்டிப்பாகவே இருக்கும். ஒரு கால் இருக்காது, ஒரு கை இருக்காது, ஆர் சம்டைம் இந்த கிரேனைட் இருக்கு இல்லையா, அது வெடித்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்பர் ஸ்கின்னே இருக்காது. அவங்கெல்லாம் படுத்துருப்பாங்க, அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது, அப்போ டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு மேடையில் ஏதாவது பண்ணி சிரிக்க வைக்கணும். ஓகே, நான் இந்த மாதிரி இமிட்டேட் பண்ணி ஜாலியாக இருப்பேன். எல்லோரும் ஐயோ கணேஷ்ஜிக்கு தர ஆகையா, ஓ கணேஷ் ஆஜாவோ அப்படின்னு இருக்கும். ரே கும்பல், இதே ஒரு நண்பர் தாயப்பன்னு பேர், அவர் இப்போ இங்கே தான் இருக்கார், சேலையூரில் தான் இருக்கார். தாயப்பன், அவர் பேர் பாருங்க, தாய் அப்பன், அப்பன், நீ தான் அப்பா, நீ தான் அம்மாங்கிற மாதிரி பேர் அவருக்கு தாயப்பன்னு. அவர் என்னை பார்த்துட்டே இருந்தார். இந்த வூண்டட் ஜவான்ஸுக்காக போட வேண்டிய ஒரு சின்ன ஸ்கிட்டு, ஹாஃப் அன் அவர் ஸ்கிட்டில் அவர் கூட நடிக்க வேண்டிய நடிகர் வராதனால உங்களை கூப்பிட்டார். என்னை கூப்பிட்டாரு, நான் வரவே மாட்டேன், ட்ராமாலாம் என்னன்னு தெரியாது, என்ன பயமாக இருக்குது, விட்டுருங்க விட்டா கேட்கப்பட்டுட்டார். கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போய் 2-3 ஜோக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாரு, நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு. எனக்கு வேலை என்னென்னா, ஒரு குடுமி நல்ல வீவுதி பட்டையெல்லாம் விட்டு கையில் சுதிப்பிட்டு வச்சு வாசிக்கணும், அவர் தான் எல்லாம் பண்ணுவார். அவர் கதா காலட்சேபம் பண்ணுவார், நவீன வள்ளி திருமணம், திம்மிக்கிட திம்மிக்கிட வாத்திய மிருதங்கம் பிரம்மானந்த ஹரே கேஜான அப்படின்னு பாடுவார், நான் பாட்டு சுதிப்பிட்டு வாசிக்கணும். அவர் அங்கங்கே ஜோக் அடிப்பார், முருகனுக்கு பூலோகத்தில் 6 பங்களாக்கள், திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் வந்து திருப்பிளைக்கேன், திருச்சி, இன்னும் தப்பாக சொல்லணும், அங்கெல்லாம் கிடையாது. சரி, என்ன திரு திருஞ்சொல்லும் நான் ரெண்டை சொல்லுவேன். சரி, அங்கே எதிர ஆறுபட வீடு திருநிலை திருன்னா ட்ரிப்ளிகேட் சொல்லிடுவேன் நீ அப்படின்னு காமெடி.
இதெல்லாம் ரிஹர்சல்ல பண்ணோம். ஸ்டேஜில் போய் கட்டனை மேலே தூக்கினதுக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்த உடனே ஆஹா தெரியாம வந்துட்டோமேன்னு கால் நடுங்குது, கை சுதிப்படி நான் வாசிக்கல அதுவா வாசிக்கிட்டேன்னு. அவர் அங்கேருந்து பார்த்தார், நானும் முடித்தேன். இந்த லேசாக ஒரு அசடு சிரிப்பு சிரித்தேன் மாட்டி, அதை சிரிப்புக்கு அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பார்த்தாரு, இவன் லேசாக அசட்டுத்தனமாக வழிஞ்சா சிரிக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஒன்றுமே சொல்லாத போது கோபத்தில் டப்புன்னு அடிச்சிடுவார். அடித்த உடனே நான் எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப கோபம் எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டாருன்னு, அது மற்றவங்க முன்னாடி காமிச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு வா ஒன்று வச்சுக்கிறேங்கிற மாதிரி ஒரு சிரிப்பு. சரி, இந்த அடி இந்த சிரிப்பு ஆடியன்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை இவர் பிடிச்சிக்கிட்டாரு, மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்க மறுபடியும் சிரிக்கிறாங்க. 20 நிமிஷத்தில் நிறைய லாஃப்டர் எனக்கு விழுந்த அடியினால. நான் பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருந்துட்டேன், இன்னும் ஒரு 10-2 நிமிஷத்தில் முடிஞ்சிட போகுது எப்படியே போகுதுன்னு விட்டேன். நான் ஒன்றுமே பண்ணல, ஒரு டைலாக் பேசலை, சிரித்ததோடு சரி. வந்து மேக்கப் ரூமுக்குள்ளே வந்தேன், அப்போல்லாம் தேங்காய் எண்ணெய் வச்சு மேக்கப் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, இது எதுக்கு என்ன, இதை வச்சு தான் மேக்கப்லாம் கலைக்கினாரு. கலைச்சேன். அப்போ யாரெல்லாமே வந்தாங்க, வருஷன் நேம். அப்போ என் ரேங்க் வந்து கார்பரல். நாங்கள் எப்போவுமே அதை சொல்லி ஐ எம் கார்பரல் அப்படின்னு சொல்லி கணேஷ் சொல்லணும். ஐ எம் கார்பரல் கணேஷ், ஃபேன்டாஸ்டிக் ஆக்டிங். அவரை விட்டாங்க எல்லோரும், தாயப்பனை விட்டாங்க. நேரம் எங்கிட்ட வந்து கை கொடுக்கணும்னு ஒன்றுமே புரியல. அப்போ என் தாயப்பன் சொன்னார், உனக்குள்ளே ஒரு ஆக்டிங் இருக்குது, அது தெரியாமல் நீ இருக்க, யூ கேன் டூ, யூ கேன் புல் த க்ரௌடு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நாடகங்கள் நிறைய போட ஆரம்பித்தார். பொங்கல், தமிழ் வருட பிறப்பு, ஓகே, அதுக்கெல்லாம் நாடகம் போட்டால் நான் தான் ஹீரோ. நல்ல கதாபாத்திரங்கள்லாம் பண்ணேன். ஸோ உங்கள் ஆர்மியிலே வந்து நீங்கள் வந்து ஸ்டேஜ் ப்ளே அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கைத்தேர்ந்த நடிகராயாச்சு. உண்மை இல்லை, அந்த களம் வந்து அது போர்க்களத்தில் அவங்க பாடுபட்டாங்க. நான் அந்த மேடைங்கிற களத்தில் அவங்களுக்காக நான் நாடகம் போட்டேன். ஓகே, அது ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி சொல்லும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? ஓகே. அப்புறம் அங்கே ஒரு தட்சிண பாரத நாடக சபான்னு ஒன்று இருக்குது டெல்லியில், அவங்க நாடகம் போடுவாங்க. அங்கே போய் சேர்றது பெரிய விஷயம். ஓகே, அதில் என்னை கூப்பிட்டாங்க நடிக்கிறதுக்கு. இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்து? ஆமாம், அங்கே நாங்கள் வந்து இந்த சோ சார் போட்ட நாடகங்கள், மைண்டிஸ் மங்கி, மனமுறு குரங்கு, கோவாடிஸ், அப்புறம் மேஜர். நீங்கள் பண்ணதில் இங்கிலீஷ் பிளேவா? தமிழ், அங்கே தமிழ் இங்கிலீஷ் நிறைய தமிழ் தான். ஓகே, நிறைய தமிழ். சண்டிகாரில் தமிழர்கள் இருக்காங்க. ஓகே, நாங்கள் சண்டிகாரில் போய் நாடகம் போட்டிருக்கோம், ஆக்ராவில் போய் நாடகம் போட்டிருக்கோம். தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ ஒரு 200 பேர் இருந்தால் போகிறோம், அங்கே போய் நாடகம் போட்டுருவோம். எங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு எங்கள் ட்ரூப்புக்கு, நல்ல மரியாதை. எக்கச்சக்க நாடகங்கள் போட்டோம். ஆனால் ஒரு நாடகம் போட்டால் கிட்டத்தட்ட அடுத்த ட்ராமா 6 மாதம் கழிச்சு தான். இந்த 6 மாதம் வரைக்கும் இந்த ட்ராமாவை பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம். ஓகே, அண்டு அங்கே யாரும் நார்மலாக டிக்கெட்லாம் வாங்கி அப்படிலாம் வந்து பார்க்கலாம், யாரும் வரமாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். ஆமாம், நாங்கள் வந்து எங்களில் கொஞ்சம் வசதியானவர்கள் இருப்பாள். இந்த பாரதி மணின்னு ஒருத்தர், பாரதியாருக்கு அப்பா அவர் நடித்தார். ஓகே, பாரதி மணின்னு ஒரு நடிகர் இருக்கார் இப்போ. அவர் வந்து டெல்லியில் ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தார், பெரிய இடத்துல. நாடகம் போடணுன்னா என்ன பண்ணுவார், ஒரு சாவனீர் ரிலீஸ் பண்ணுவோம், அந்த சாவனீரில் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அவர் வேலை பார்த்து பெரிய கம்பெனி, அதில் பிஏ இருக்கிறது, டாடா பிர்லா மாதிரி கம்பெனி. அங்கே வர்ற ஆட்கள்லாம் ஹிந்திக்காரங்க தான் வருவாங்க. அந்த ஹலோ பாய் கைசா அச்சா, அச்சா மேம் டா நாடகராகும், அச்சா ஆப் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிமா, உடனே அவன் 5000-10000 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அந்த இந்த கலெக்ஷனில் ஒரு 25000 ரூபா வரும், வந்தால் ஒரு நாடகம் போட்டுருவோம். அவ்வளோதான். ஆமாம். ஓகே, இப்படி நாடகங்கள் போட்டு அங்கே இருக்கிற டெல்லியில் வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா நடிக்கிறீங்களா சார், நீங்கள் மெட்ராஸுக்கு போங்க சார். அங்கே உசு பற்றியாச்சு, பாலச்சந்தர் மாதிரி டைரக்டர் உங்களை பார்த்தாருன்னா கொத்திட்டு போயிடுவாங்க, இது தான் அவங்க சொன்னாங்க. சரி, பட் எனக்கு 1% கூட நம்பிக்கை கிடையாது. எனக்கு முன்னாடி இத்தனை பேர் நிற்பாங்க க்யூவில், எனக்காக தரப்போகிறாங்க.